சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக 11 புதிய மின் பகிர்மான கோட்டங்களை தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடக்கி வைத்திருக்கிறார். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். இந்த திட்டத்தின் விரிவான தகவல்கள் என்ன? எரிசக்தி துறை சார்பில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் கூடுதலாக 11 மின் பகிர்மான கூட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலமாக இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் செங்கல்பட்டு மாவட்டம், அதாவது சென்னை மாவட்டம் சேப்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் மற்றும் பல்லாவரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம், அதே போன்று விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர், திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி, திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர், பெரம்பலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், சேலம் மாவட்டம் செங்கவல்லி ஆகிய இடங்களில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கூடிய 11 மின் பகிர்மான கோட்டைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இதில் அமைச்சர்கள் எரிசக்தி துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதே போன்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, சேப்பாக்கம் திருவிழுக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்து தற்போது புதிய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் ராஜேஷ் லக்கானி ஆகியோர் இந்த நிகழ்வு பங்கேற்றிருக்கிறார்கள். காணொலி காட்சியின் மூலமாக இந்த நிகழ்வான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு துறை சார்ந்த நிகழ்வுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சியின் மூலமாக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் இன்று எரிசக்தி துறை சார்பாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய கூடுதலாக 11 மின் பகிர்மான கோட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சியின் மூலமாக தொடங்கி வைத்திருக்கிறார். அன்புச்செல்வன், விரிவான தகவலுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.